ஹாய் கைஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெட்ஸில் வந்து எப்படி ப்ராஃபிட் பார்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேர் வாங்குறத விட ஒரு 4-5 பேர்ஸ் வந்து ஒரே கேஜியில், அதாவது 2x2 கேஜியில் விட்டிங்கனாலே அது நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் வாங்குறது மூலயமா வந்து நிறைய சிக் எடுக்க முடியும். இப்போ ஒரு 5 பேர் வளர்க்குறீங்கன்னா வந்து அதில் ஒரு 10 சிக்ஸ் குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்கிறீங்கனாலே அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். இது வேஸ்ட்டு, இதோட வேஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய இதுலாம் இல்லை. இதோட வேஸ்ட் வந்து மற்ற பெட்ஸோட வந்து இதோட வேஸ்ட் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது மூலயமா வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். பீஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் ப்ரீடிங் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஜ் ப்ரீடிங், இன்னொன்று வந்து லாஃப்ட் ப்ரீடிங். கேஜ் ப்ரீடிங் வந்து எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஃபேன்சி பீஜன்ஸ்க்கு தான் வந்து கேஜ் ப்ரீடிங் வந்து பண்ணுவாங்க. லாஃப்ட் வந்து சாதா புறா, கரண புறா இதுக்கெல்லாம் தான் வந்து லாஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேஜ் ப்ரீடிங் நல்லதா இல்லை லாஃப்ட் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, வந்து கேஜ் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக சாப்பாடு வைக்க வேண்டியது இருக்கும். லாஃப்ட் ப்ரீடிங்னா அப்படி இல்லை, ஒரே இடத்துல சாப்பாடு வச்சிங்கனாலே புறாங்க ஒரே இடத்துலேயே திரண்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து குட்டிங்களோட இறப்பை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் கேஜ் ப்ரீடிங்கில். ஆனால் லாஃப்ட் ப்ரீடிங்கில் வந்து குட்டிங்க சாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நோய் பரவுறதும் வந்து கேஜ் ப்ரீடிங்கில் வந்து தவிர்க்கலாம். ஆனால் வந்து லாஃப்ட் ப்ரீடிங்கில் வந்து நோய் வந்து சீக்கிரமாக பரவுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. பீஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 3 பேர் வளர்த்திங்கனாலே வந்து 1500லேருந்து 2500 வரைக்கும் அது மூலயமா கிடைக்கக்கூடிய சிக்ஸ்னால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். முயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஆண் முயலை தனியாக பெண் முயலை தனியாக விட்டு அது மூலயமா நீங்கள் ப்ரீடிங் பண்ணி, இப்போது ஆண் முயல் வந்து ஒரு முயல், பெண் முயல் வந்து 4 முயல், அந்த மாதிரி வந்து நீங்கள் வளர்த்து அது மூலயமா 10 குட்டி எடுத்தீங்கனாலே வந்து அது வந்து மந்த்லி வந்து பெரிய ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட ஒரு பேர் குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலேயே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி பண்ணையில் வளர்த்தீங்கனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. காக்டெயிலில் வந்து நிறைய வகை இருக்குது, லூட்டினோ, ஆஷு, பேர்ல் இந்த மாதிரி வந்து நிறைய வகை இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து காலனி ப்ரீடிங் இல்லாமல் கேஜ் ப்ரீடிங் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஏன் வந்து காலனி ப்ரீடிங் பண்ண வேணான்றனா, ஒரே கூண்டில் வந்து நீங்கள் 4-5 பேர் வந்து விட்டுருந்தீங்கன்னா வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சிக்கிட்டோ இல்லை வந்து மேட்டிங் ப்ராசஸ் வந்து நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி குட்டிங்களுக்கான அந்த இறப்பு வந்து நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்து காலனி ப்ரீடிங்கோட காக்டெயிலுக்கு வந்து கேஜ் ப்ரீடிங் தனித்தனியாக பேரில் பிரித்து போட்டிங்கனாலே அதில் வந்து மந்த்லி வந்து ஒரு 5 பேர் வளர்க்குறீங்கன்னா வந்து மந்த்லி வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. பட்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்ற பெட்ஸோட வந்து இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். கேஜ் ப்ரீடிங்கும் சரி இல்லை காலனி ப்ரீடிங்கும் சரி, இதில் வந்து நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ ஒரு 20 பேர் வளர்க்குறீங்கன்னா அதில் வந்து நெக்ஸ்ட் மந்த்தே 40 பேர் ஆகிடும். உங்களுக்கு டபுள் மடங்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பட்ஜிஸில் வந்து நிறைய கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.